Hi friends, welcome to Halima's World. If you are watching the first time, please subscribe to my channel and share weight loss recipes and tips. So, now we are going to 7 days weight loss challenge. Day 5 of the video. So, if you start in the morning, walking is starting. You can start 1/2 hour walking. This is a must weight loss. Next, hot water kudikkanum or 250 ml irundhu or 100 ml irundhu 250 ml varaikku hot water kudinga idu vandu ungala weight loss boost pannum next vandu weight check pannalam innikku vandu 72.85 irukku so namakku vandu or 400 grams vandu kammiya irukku or naalla so namba fasting la irundhadhukku nalla result kadachirukku so next breakfast vandu breakfast epoyume indha romba samacha vega vacha unavu badala appadi pachiya saapradhu romba benefit ah irukku weight loss la so na vandu sprouts appuram or apple so nuts konjam sunflower seeds adala konjam eduthukken so neengala indha mari eduthukonga so sprouts edach or fruit appuram seeds and nuts konjam inno salad andha mari la vandu nam breakfast ku saaptona romba nalla weight loss aavum so konjam quantity nariya kuda vachu saapalam neenga so idli dosa na kammiya da saapanum idina konjam nariya saapta kuda prachana illa அப்புறம் 11 o'clock வந்து நான் ஜல்ஜீரா குடிச்சேன் ஜல்ஜீரா ரெசிபி வந்து என்னோட சேனல்ல நான் ஆல்ரெடி பழைய வீடியோல போட்டிருக்கேன் சோ இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு weight loss நல்லா பூஸ்ட் பண்ணும் இது வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் ஏதாவது গ্যাস ப்ராப்ளம் சரியா ஜீரணமாகாம இருக்குறது அந்த மாதிரி இருந்துச்சுனா சரியாயிடும் அப்புறம் நீங்க நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சுனா இது வந்து செஞ்சு குடிச்சிருங்க நல்லா வந்து டைஜஷன் ஆயிடும் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு நான் எனக்கு சப்பாத்தி அண்ட் சன்னா பண்ணிக்கிட்டேன் ஸோ வீட்டில் வந்து அவங்க சாப்பிட களி அண்ட் சாம்பார் பண்ணியிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் இது கொஞ்சம் சாப்பிட்டேன் ஒரு 1.5 சப்பாத்தி அப்புறம் கொஞ்சமாக களி சன்னா வந்து ஒரு 1 பவுலு அப்புறம் கொஞ்சம் சாம்பார் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கோங்க ஸோ ரைஸே இருக்குதுன்னா கூட ரைஸ் ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஏதாச்சும் வச்சு ஒரு குட்டி பவுல் அவ்வளோ மட்டும் ரைஸ் சாப்பிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் இந்த மாதிரி சன்னா அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது தூங்கலாமா வேணாமா அப்படின்னு தான் ஸோ ஒர்க்கு போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க தூங்கவே முடியாது ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க வீட்டில் ஒர்க்கு பண்ணாமல் வீட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கு லீவ் டேஸில் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து டவுட் நிறைய வரும் ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது ஒரு 1 hour கழித்து ஒரு 20 minutes டு 1/2 hour வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தூங்கலாம் ஸோ தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா நம்ம தூங்குறப்ப வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ தூங்குறது பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பிட்ட உடனே படுத்துட்டு ஈவினிங் 5 மணி வரைக்கும் தூங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் கரெக்டாக ஒரு 20 minutes மட்டும் தூங்கி மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் நடக்கும் அண்டு தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு அண்டு ஈவினிங் வந்து நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் இல்லை ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தூங்கினதுக்கான ஃபேட் பர்ன் ஆனதும் இதுலேயும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் தெரியும் ஸோ 20 to 30 minutes வந்து ஓகே ஒரு 3 hours 4 hours தூங்குறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லா வெயிட் போட்டுரும் அண்டு சாப்பிட்ட உடனே போய் படுக்கக்கூடாது ஒரு 1/2 hour 1 hour விட்டு தான் போய் தூங்கணும் நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு நாங்கள் பொறி சாப்பிட்டேன் கார பொறி ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணலாம் பொறி அப்புறம் இந்த பூண்டு வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஒரு 1 month வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் நான் ஈவினிங் ஒர்க் அவுட் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணேன் ஸோ அது வந்து 3 sets பண்ணேன் 3 sets ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாக்கிங் கொஞ்சம் பண்ணேன் ஸோ டோட்டலாக இன்றைக்கி வாக்கிங் வந்துட்டு 7K steps ஸோ வாக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணனாலும் சரி நீங்கள் வாக்கிங் மட்டும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அதை மட்டும் விடக்கூடாது நெக்ஸ்ட் நைட் டின்னர் வந்துட்டு சூப் தான் குடித்தனாலே சூப் வந்து வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் கேரட்டு அதுக்கப்புறம் கேப்சிகம் கொஞ்சமாக கீரை போட்டேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஓட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு கார்ன்ஃப்ளோருக்கு பதிலாக நான் ஓட்ஸ் போட்டேன் ஸோ கார்ன்ஃப்ளோர் சாப்பிட்றது ஹெல்த்தி கிடையாது ஓட்ஸ்னால் நம்ம வெயிட் லாஸ்க்கும் நல்லது ஸோ அதை போட்டு தான் நான் சூப் பண்ணி குடித்தேன் இது வந்து 1 bowl-ல் இருந்து 1.5 bowl வரைக்கும் குடிக்கலாம் உங்களுக்கு சூப் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அது பாருங்கள் பார்த்துட்டு சூப் வந்து ஹெல்த்தி வேஸில் நிறைய சூப் பண்ணலாம் வீட்லேயே நம்ம ஸோ இந்த நாசுப்பி நூடுல்ஸ் அப்புறம் கடையில் வைக்கிற சூப் பவுடர் வாங்கி சூப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்களே ஹோம்மேடாக வந்து சூப் பண்ணி குடிங்க ஸோ கடையில் வாங்குறதுல வந்துட்டு சோடியம் நிறையா இருக்கும் அது நமக்கு நல்லதில்லை நீங்கள் வீட்லேயே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா சூப் பண்ணிக்கலாம் ஈஸியாக நெக்ஸ்ட்டு சூப் குடிச்சிட்டு ஒரு எக் ஆம்லெட் வந்துட்டு
ஆம்லேட் இல்லை ஹாஃப் பாயில் வந்து பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் வந்துட்டு சூப் மட்டும் குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா நைட்டில் வந்து சில டைமில் பசி எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் சூப் குடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டு இல்லை ஒரு எக் ஆம்லெட் இல்லை பாயில் பண்ண எக்கு இல்லைனா ஒரு ஒன் சப்பாத்தி அப்படி நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்டு தூங்கிடுங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு நைட் டைமில் பசி எடுக்காது. இன்றைக்கி டோட்டல் கேலரிஸ் வந்து 750 கேலரிஸு. நமக்கு வந்து டே 4 தான் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து லைட்டாக ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் லைட்டாக லூஸாக ஃபீல் ஆகுது அண்ட் பாடி வந்துட்டு நல்லா லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ மந்தமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப நமக்கே நம்ம வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா? இட் மேபி இன்ச்லாஸாக இருக்கலாம் இல்லைனா லைட்டாக உடம்பு வந்து கம்மியாக லூஸ் ஆன மாதிரி தெரியலாம். அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹலீமாஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.